ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு என்ன நாள்? ஃப்ரைடே. ஸோ இன்னைக்கு தான் July 9, 2021. ஸோ சரியாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த நாளில் தான் நம்ம சேனல் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. ஸோ நம்ம சேனல் ஒரு வருஷத்தோட கஷ்டப்பாதையை கடந்து வந்திருக்கோம். ஸோ 365 நாட்களை நம்ம சேனல் கடந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டில் நான் உங்ககிட்ட க்வெஸ்சன்ஸ் கேட்க சொல்லியிருந்தேன். ஸோ என்னையும் மதிச்சு நீங்கள் நிறைய பேர் க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்கீங்க, அந்த க்வெஸ்சன்ஸ்க்கு நான் ஆன்சர் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே குச்சிடலாம். முதல்ல July 9, 2020, அதாவது போன வருஷம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா வெட்டியாக வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்குமே, சும்மா ஒரு சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தாங்க பிளான் போட்டேன். இந்த சேனலுக்கு முன்னாடி ரெண்டு சேனல்ஸ் ஆரம்பிச்சிருக்கேன், அந்த ரெண்டு சேனல்ஸுமே ஊற்றி முடிக்கிட்டு போச்சு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்கணும். ஸோ அதுக்கு முழு காரணமாக நான் தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஆரம்பித்த ரெண்டு சேனல்லையுமே நான் ஃபுல்லாக சுத்தமாக கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணாமல் எப்போயோ ஒரு வாட்டி வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ இதுக்கு முன்னாடி ஆரம்பித்த ரெண்டு சேனலுமே நான் தனியாக ஆரம்பிக்கலங்க, எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து தான் ஆரம்பித்தேன். ஸோ ஃபஸ்ட்டு சேனல் அப்படின்னு வீர தமிழன்ஸ் அப்படின்னு ஒரு சேனல் ஆரம்பித்தேன். ஸோ அந்த சேனல் மூணு பேர், என் ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேர் சேர்ந்து ஆரம்பிச்சது. ஸோ அதுக்கப்புறமா ஆர்ஜி ஸ்டுடியோஸ் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு ஒரு சேனல் ஆரம்பித்தோம். ஸோ அது நானும் என் ஃப்ரெண்டு இன்னொருத்தனும் சேர்ந்து ஆரம்பிச்சது. ஸோ அந்த சேனல் நாங்கள் ரொம்ப நாள் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம். அந்த சேனல் ஓரளவுக்கு நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. பட் இருந்தாலும் இந்த கோப்பா அப்படின்ற அந்த ஒரு ஆக்ட் போட்டாங்களா யூடியூப்பில், ஸோ அந்த ஆக்ட்டுக்கு பயந்து நாங்கள் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, பெருசாக அதை பற்றி ஃபுல்லாக புரிஞ்சிக்காமல் நம்ம சேனலே டெலிட் பண்ணிட்டோம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு கடுப்பான ஒரு விஷயம் அது. ஸோ அந்த மாதிரி ஒரு முட்டாள்தனத்தை நாங்கள் பண்ணிட்டோம். பட் இருந்தாலும் அந்த சேனல் அந்தளவுக்கு பெருசாக ரீச் ஆகலன்னு வைங்களேன். ஸோ அதுக்கப்புறமா மூணாவது ஆரம்பிக்கப்பட்ட சேனல் தான் இந்த டல் மேஷப் அப்படின்ற இந்த சேனல். ஸோ இந்த சேனல் ஆரம்பிக்கும் போதே நான் ஒரு உறுதுணையாக இருந்தேன். அதாவது எவ்வளோ பெரிய தடைகள் வந்தாலும், என்னதான் பிரச்சனை வந்தாலும் சரி, நம்ம கண்டிப்பாக 1K ரீச் பண்ணிட்டு தான் நம்ம இந்த யூடியூப்பை விட்டு போகிறோம் அப்படின்னு நான் ஒரு கன்ஃபார்ம் ஒரு பிளானை போட்டு வச்சிருந்தேன். ஸோ 1K ரீச் பண்ணுறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயமாகவே என் மனசுக்குள்ளே இருந்துச்சுங்க. ஏன்னா 1K அப்படின்றது ஒரு பிகினருக்கு யாருக்குமே சாதாரண விஷயமே கிடையாதுங்க. மேபி 1K தொட்டவங்களுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டம் அது அப்படின்னு. 1K அப்படின்றது ஒரு மிகப்பெரிய நம்பர், அதாவது 1000 சப்ஸ்கிரைபர்ஸை முதல்ல கெயின் பண்ணுறதுன்றது ஒரு இம்பாசிபிள் கிடையாது, ஆனால் ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படி தாங்க சொல்லியிருக்கணும். பட் அந்த விஷயத்தை நம்ம ஒரு வருஷத்துக்குள்ளே அடைஞ்சிருக்கோம் அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தாங்க. ஸோ நம்ம சேனல் ஆரம்பித்து கரெக்டாக 365 நாட்கள் ஆயிருக்கு. ஸோ இது வரைக்கும் நம்ம எத்தனை வீடியோஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 204 வீடியோஸ் போட்டிருக்கோம். இந்த வீடியோ 205வது வீடியோ. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவை நான் எடிட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் 6130 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம சேனலுக்கு இந்த வீடியோ எடிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு நம்ம ஒரு அளவுக்கு வளர்ந்துருக்கோம் அப்படின்னு தாங்க சொல்லியாகணும். ஏன்னா 6000 பேர் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கொஞ்சம் வளர்ந்துட்டோம், நம்ம ஒரு ஃபேமிலியாக மாறிக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் ஒரே வருஷத்தில் வெறும் 20 வீடியோஸ் போட்டு ஒரு 1,000,000 வியூஸ்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. பட் நம்ம 200 வீடியோஸ்க்கு மேலே போட்டிருக்கோம், ஆனால் 6000 சப்ஸ்கிரைபர்ஸ் தானே இருக்கீங்க அப்படின்னு ப்ளீஸ் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க. ஏன்னா நம்மளுடைய ப்ராசஸ் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி ப்ராசஸ். அதாவது நிறைய பேர் வேகமாக வளருவாங்க, ஆனால் அதோடைய அந்த பேஸ்மெண்ட் சரியில்லாத காரணத்தினால மேபி டப்புன்னு விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக நான் அவங்களை குறை சொல்லலைங்க. அவங்களுடைய முயற்சியால், அவங்களோட டேலண்டால், அவங்களோட எடிட்டிங் ஸ்கில்ஸால் தான் அவங்க அவ்வளோ வேகமாக வளர்ந்துருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் ஹேட்ஸ் ஆஃப். பட் நம்மளோட ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லோ அண்ட் ஸ்டடி ப்ராசஸ். அதாவது பட்டு பட்டு அடிப்பட்டு மேலே வர ப்ராசஸ். ஸோ காப்பிரைட் கிளைம்னா என்ன, காப்பிரைட் ஸ்ட்ரைக்னா என்ன, வீடியோ எப்படி எடிட் பண்ணணும், வீடியோ எப்படி கட் பண்ணணும், வீடியோ எப்படி டைமிங்குள்ளே ரிலீஸ் பண்ணணும், வீடியோ எப்படி அப்லோட் பண்ணணும், வீடியோவை எப்படி எல்லாம் மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி கொடுக்கணும், வீடியோவுக்கு எப்படி ப்ரெசன்டேஷன் அழகாக கொடுக்கணும், அந்த மாதிரி எல்லாத்தையுமே ஆரம்பத்துலேருந்து ரொம்ப மொக்கையாக சொதப்பி அடிப்பட்டு பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக திருந்தி அதுக்கப்புறமா இப்போது ஓரளவுக்கு நல்ல வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம் நான் நம்புகிறேன். போதும் போதும், லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு. சரி அதை விடுங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலோட பேர் என்ன, டல் மேஷப். ஆனால் நம்ம போகிறது மித்தாலஜிக்கல் கிரியேச்சர்ஸ், மித்தாலஜிக்கல் ஆரிஜின்ஸ், மித்தாலஜிக்கல் ஈவெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்கான காரணம் என்ன? ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம சேனலோடைய ஃபஸ்ட் வீடியோவிலேருந்து இந்த லாஸ்ட் வீடியோ வரைக்கும் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். ஸோ அப்படி ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது, இதுக்கு முன்னாடி நான் சொன்ன ஒரு மூச்சு விடாமல் ஒரு டயலாக் பேசினல, ஸோ அந்த டயலாக்கையும் அந்த வீடியோஸையும் கம்பேர் பண்ணி உங்கள் மைண்டில் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா, எதுக்காக நம்ம சேனலோடைய பேரை நான் மாற்றாமல் வெறும் அப்படியே டல் மேஷப் அப்படின்னு வச்சுருக்கேன்னு உங்களுக்கே புரியும். ஸோ நம்ம முதல்ல ஆரம்பத்தில் மேஷப்ஸ் தான் போட்டுக்கிட்டு இருந்தோம். ஸோ காப்பிரைட் கிளைம், காப்பிரைட் ஸ்ட்ரைக்ஸ் பிரச்சனைனால தான் நம்ம கண்டென்ட்டை மாற்ற வேண்டியதாக போச்சு. ஸோ கண்டிப்பாக நம்ம கூடிய சீக்கிரத்தில் இன்னொரு மேஷப் சேனல் ஆரம்பிப்போங்க. அதாவது அது வெறும் பேஷனுக்காக மட்டுமே இருக்க போது. ஏன்னா எனக்கு மேஷப்ஸ் பண்ணுறது தான் ரொம்பவே பிடிக்கும். பட் இந்த சேனல் நம்ம 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கெயின் பண்ணோம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக வந்ததுனால நான் அந்த கண்டென்ட்டை மாற்ற வேண்டியதாக போச்சு. பட் கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் இன்னொரு ஒரு மேஷப் சேனல் ஆரம்பிக்கப்படும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு மேஷப்ஸ் பண்ணுறது தான் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அந்த சேனலில் காப்பிரைட் ஸ்ட்ரைக்
லைக் வந்தாலும் சரி, கார்பரேட் கிளைம் வந்தாலும் சரி, கண்டிப்பாக நிறைய வீடியோஸ் மேஷப்ஸ் தான் போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்படி உங்களுக்கு அந்த மாதிரி இன்னொரு ஒரு மேஷப் சேனல் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி நம்ம 50K ரீச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ 50K அப்படின்றது ஒரு மிகப்பெரிய நம்பர் எனக்கே தெரியும். ஸோ 6000 எங்கே இருக்குது, 50,000 எங்கே இருக்குது அப்படின்னு எனக்கே தெரியுங்க, பெரிய டிஃப்ரென்ஸ் தான். பட் இந்த ஒரு வருஷத்தில் அந்த 50K நம்ம ரீச் பண்ணுவோம் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குங்க. ஏன்னா ஒரு வருஷம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய நாள், அதில் கண்டினியூஸாக நம்ம வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம ரீச் ஆகும் அப்படின்றத என்னோட நம்பிக்கை. ஸோ ஒரு வருஷத்தில் 50K, இதுக்கு முன்னாடி இந்த ஒரு வருஷத்தில் வெறும் 6000 தான் கெயின் பண்ணியிருக்கேன், அடுத்த வருஷத்தில் எப்போ உன்னால 50K கெயின் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, உங்களோட சப்போர்ட் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும், ஏன்னா நீங்கள் இது வரைக்கும் எனக்கு அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுடைய சப்போர்ட்னால தான் இந்த ஒரு வருஷமும் நடந்திருக்கு. ஒருவேளை நீங்கள் லைக்ஸும் போடாமல் ஒரு வியூஸும் இல்லாமல் கமெண்ட்டும் இல்லாமல் சுத்தமாக சேனல் பிளாங்காக இருந்துச்சுன்னா என்னால் இவ்வளோ தூரத்துக்கு வந்துக்க முடியுமா நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ உங்களுடைய சப்போர்ட்னால தான் நான் இவ்வளோ தூரம் ஒரு வருஷமாக நம்ம சேனலை ஓட்டிகிட்டு இருக்கேன், நம்ம சேனலை ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இனிமேலும் நம்ம சேனல் கண்டிப்பாக இருக்க தான் போகுது, உங்களோட சப்போர்ட் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஐ லவ் யூ காய்ஸ், ஐ லவ் யூ இன்ஃபினிட்டி டைம்ஸ். ஏன்னா உங்களுடைய சப்போர்ட்னால தான் நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். ஸோ பேச வேண்டியதெல்லாம் வள வளன்னு ரொம்ப நேரமாக பேசியாச்சு. ஸோ இப்போது நான் சொன்ன விஷயம் என்ன, அந்த Q&A செக்மெண்ட்குள்ளே இப்போ போயிடலாம். ஸோ இதுக்காக தான் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் நம்புகிறேன். ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன், இன்ஸ்டாகிராமில் உங்களோட கொஸ்டினை கேளுங்க அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். ஸோ என்னை மதித்து சில பேர் கொஷின்ஸ் கேட்டிருக்கீங்க. நான் என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நான் 100 போஸ்ட்டுக்கு மேலே போட்டிருக்கேன், ஆனால் ஒரு கமெண்ட் கூட இது வரைக்கும் எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்ததே கிடையாது. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் கூட எனக்கு கமெண்ட் பண்ணது கிடையாதுங்க. அதனால் இந்த வீடியோக்கும் கண்டிப்பாக கமெண்ட், அதாவது அந்த போஸ்ட்டுக்கும் கமெண்ட் வராது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் எதிர்பாராத விதமாக பல கமெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ அது எல்லாத்துக்குமே, அதாவது கொஷின்ஸாகவே வந்திருக்கு. நான் கேட்டதுனால நீங்கள் நிறைய பேர் கொஷின் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இப்போ கொஷின்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். முதல்ல நந்தகிஷோர் அப்படின்றவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் லைஃப்பில் நடந்த தக் லைஃப் மொமெண்ட் இல்லைனா தில்லுவாலை மொமெண்ட்டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ நம்ம லைஃப்பில் பெருசாக தக் லைஃப் மொமெண்ட் எதுவுமே நடக்கலனாலும் தில்லுவாலை மொமெண்ட்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ அதில் ஒன்று நான் இப்போ சொல்கிறேங்க. ஸோ இது ஒரு பெரிய கதையாக தான் இருக்க போது, நான் சுருக்கி சொல்கிறேன். ஸோ நான், எனக்கு ஹாரி பாட்டர்னால் ரொம்ப பிடிக்கும், ஹாரி பாட்டரோட ஃப்ரான்ச்சைஸ் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஸோ அந்த 8 படத்தையுமே நான் கிட்டத்தட்ட நிறைய வாட்டி திருப்பி திருப்பி பார்த்துருக்கேன், ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு ஹாரி பாட்டர் ரொம்பவே பிடிக்கும். ஸோ படத்தை எல்லாத்தையுமே பார்த்துட்டுமே புக்ஸையும் கொஞ்சம் படித்து பார்ப்போம் அப்படின்ற நினப்பில் தான் நான் சுற்றிட்டு இருந்தேன். ஸோ ஒரு மிகப்பெரிய ஹாரி பாட்டர் ஃபேனாக தான் அந்த டைமில் ஒரு மெதப்பில் சுற்றிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைமில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஸ்கூலில் ஒரு புக் எக்ஸிபிஷனுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ அந்த எக்ஸிபிஷனில் ஹாரி பாட்டர் புக்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல. பட் எதிர்பாராத விதமாக அந்த ஹாரி பாட்டர் புக்ஸ் இருந்துச்சுங்க. ஆனால் எங்கிட்ட காசு தான் இல்லை, ஒரு புக்கு 300 ரூபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே சோகமாக உட்காந்துக்கிட்டு இருந்தேன். பிடி சார், அதாவது எங்கள் சார் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, வேணா காசு கொடுத்து புக்கை வாங்கிக்கூட, நான் அப்புறமா நீ எனக்கு காசு தந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ எனக்கு வேணா சார் அப்படின்னு நான் சொல்லிட்டு நான் சைலண்டாக சுற்றிட்டு இருந்தேங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் தாங்க உசு பேத்தி விட்டானுங்க, வேணா எடுத்துக்கிட்டா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தூக்கிடலாம், புக்கை பிளான் போட்டு தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லி தூக்கிட்டோம். நம்ம பிளான் பண்ணி ஃபேண்ட்டுக்குள்ளே புக்கையும் சொறிவாச்சு. அதுக்கப்புறமா கடைக்காரர்கிட்ட மாட்டிக்கணுங்க. ஸோ இதுதாங்க என் லைஃப்பில் நடந்த ஒரு மிகப்பெரிய தில்வாலை மொமெண்ட். அதுக்கப்புறம் என்னாச்சு, பிடி சார்கிட்ட போய் காசை வாங்கி அந்த கடைக்காரர்கிட்ட கொடுத்து, அப்புறம் வீட்டுக்கு கஷ்டப்படுத்து எப்படியோ என்னென்னமோ காரணம் சொல்லி காசை வாங்கி பிடி சார்கிட்ட கொடுத்து, வீட்டுக்கு தெரிஞ்சு ஸ்கூலுக்கு தெரிஞ்சு எல்லா இடத்துலையும் அடி வாங்கி திட்டு வாங்கி ஹாரி பாட்டரை வெறுக்கிற நிலைமை வந்தாலும் கூட ஹாரி பாட்டரை நான் வெறுக்கலை, எனக்கு ஹாரி பாட்டர் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுதாங்க என் லைஃப்பில் நடந்த ஒரு மிகப்பெரிய தில்வாலை மொமெண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். அடுத்ததாக கிரியேட்டிவ் லைஃப் லவர் அப்படின்றவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோட்டோ இல்லைனா உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நிறைய பேர் இந்த கேள்வி என்கிட்ட கேட்டிருக்காங்க, அதாவது உங்கள் ஃபோட்டோ இல்லைனா உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம கண்டிப்பாக ரிவீல் பண்ணுவோம். ஒருவேளை உங்களுக்கு அப்படி என் பேர் என்ன, என்னோட ஃபோட்டோ என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஸோ நம்ம ஒரு நாள் கண்டிப்பாக ஒரு மைல் ஸ்டோனை ரீச் பண்ண பிறகு என் ஃபேஸையும் என் பேரையும் நான் ரிவீல் பண்ணுறேன் கண்டிப்பாக. அடுத்ததாக அவங்களே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுவர் ஆவசம் டே, அதாவது உங்களுடைய அவசமான டே எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த நாள் தாங்க கண்டிப்பாக ஒரு வருஷம் நான் இந்த யூடியூப் சேனலை சஸ்டெயின் பண்ணுவேன், சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் தான் இருப்பேன் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஸோ இந்த நாள் தான் என்னுடைய ஒரு ஆவசம் டே அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு வருஷம் நான் கடப்பேன் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஆரம்பத்தில் நான் 1K கூட ரீச் பண்ண மாட்டேன் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் உங்களோட சப்போர்ட்டால் நான் 6K ரீச் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு வருஷத்தில். ஸோ ஐம் ஸோ தேங்க்ஃபுல் ஃபார் யூ, தேங்க்யூ. அடுத்தது, ஸோ குசுமை பண்ணுறதுக்காகவே சில பேர் இருப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி கமெண்ட்லாம் இருந்தால் தான் யூடியூபர்ஸ்க்கே ஒரு மாதிரி குதூகலமாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி ஃபன்னாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கமெண்ட்ஸ் தாங்க இப்போ வந்திருக்கு. கேமிங் வித் குரு தமிழ் அப்படின்றவர் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 5th wife பேர் என்ன அப்படின்னு கேட்டுக்காரு. ஸோ என்னோட 5th wife பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாரியம்மா. அதே மாதிரி என்னுடைய 57th குழந்தை பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு, கூப்பசாமி. ஸோ இந்த பேர் நீங்கள் மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா என்னோடய 57th குழந்தை என்னோட ரொம்ப ஸ்பெஷலான குழந்தை. என்னங்க கேள்வி கேட்குறீங்க, சிங்கிளே சிவனு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நாங்கள்லாம். போங்க தம்பி, இப்போ ஏதாவது வேலை இருந்தால் பாருங்கள்.
ஸோ ஆனால் ஃபன்னாக இருந்துச்சுங்க, அந்த கேள்விஸ்லாம் ஃபன்னாக இருந்துச்சு. அடுத்ததாக குமரன் மணிமாறன் அப்படின்றவர் ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்படி மெத்தாலஜி மேலே ஆர்வம் வந்துச்சு அப்படின்னு கேட்டுக்காரு. ஸோ அது ஒரு பெரிய கதை ப்ரோ. எனக்கு ஆரம்பத்தில் மெத்தாலஜிஸ் பற்றி பெருசாக தெரியாது, பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பட் எனக்கு ரெண்டு காப்பரேட் ஸ்டைஸ் வந்துடுச்சு. ஸோ அதனால் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு கண்டென்ட்டுக்கு மாற வேண்டிய கட்டாயத்தில் நான் இருந்தேன். ஸோ அந்த டைமில் தான் அங்கே எந்த மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படின்னு நான் யூடியூப்பில் தேடிக்கிட்டு இருக்கும்போது, அதே மாதிரி கூகுளையும் தேடிக்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைமில் தான் கிரிஃபன் அப்படின்ற ஒரு கிரியேச்சர் என் கண்ணில் படிச்சுங்க. ஸோ இந்த கிரியேச்சரை பற்றி போட்டால் என்ன அப்படின்னு ஆரம்பிச்சதாங்க இந்த கண்டென்ட். ஸோ அதுக்கப்புறமா அப்படியே கிரிஃபின்லேருந்து அப்படியே ஆரம்பித்து ஜியூஸில் முடிஞ்சு லார்ட் ஷிவா வரைக்கும் போய் எங்கெங்கயோ போய் கிரிஃபினில் ஆரம்பிச்சதாங்க இந்த எல்லா விஷயமுமே. ஸோ கிரிஃபின் அப்படின்ற அந்த சின்ன கிரியேச்சருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அந்த கிரியேச்சர்லேருந்து ஆரம்பிச்சது தான் இவ்வளோ பெரிய இந்த மித்தாலஜிக்கல் கண்டென்ட். ஸோ அப்படியே எனக்கு ஆர்வம் கிரீக் மித்தாலஜி மேலே, ஹிந்து மித்தாலஜி மேலே, ரஷ்யன் மித்தாலஜி மேலே எனக்கு ஆர்வம் கூடிக்கிட்டே போச்சு. ஸோ இப்படி தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுங்க மித்தாலஜி மேலே. ஸோ அதுக்கடுத்ததா ரோசன் மியூசிக் அப்படின்றவர் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஹாய் ப்ரோ அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஹாய் ப்ரோ. ஸோ இவ்வளோதாங்க கமெண்ட்ஸ் வந்தது. ஸோ நான் நிறைய பேர் ஜீரோ கமெண்ட்ஸ் பண்ணுவீங்க, அதாவது கமெண்ட்டே வராது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் இருந்தாலும் நாலு பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்கன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் டேக் பண்ண கூட சொல்லியிருந்தேன், பட் யாரும் டேக் பண்ணல. பட் பரவாயில்ல, நம்ம அந்தளவுக்கு பெருசாக வளரல. நம்ம போக போக கண்டிப்பாக பெரிய ஆளாக ஆகும், இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம ஃபாலோவர்ஸை கெயின் பண்ணுவோம் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். ஸோ திருப்பியும் சொல்லிக்கிறேன், ஒன் இயர் ஆஃப் திஸ் ஜேர்னி உங்களால் தான். தேங்க்யூ, டாடா, பாய் பாய்.